என் பேர் மகேஸ்வரி. நான் சோழமாதேவி அம்பேத்கர் நகரில் இருக்கோம். சோழமா நகர்லேயே இருக்கோம். வீடு வந்து அரிசி சேல்ஸ் பண்ணுறேன். நான் 5 வருஷமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாடுக்குன்னு அரிசி இது இங்கே ஹோல்சேல் கடை எதுவும் இல்லை. அதை டோர் டெலிவரியாக கொண்டு கொடுக்கறதுக்கு சரியாக ஆள் இல்லை. யார் மாதிரி இப்போ முடியாதவங்களாம் இருக்காங்க. அவங்க அரிசி வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோன் நம்பர் தான் அவங்க தெரிய வருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி அரிசி கேட்பாங்க. பையன் கொண்டு கொடுப்பான். கொடுத்துட்டு ஒரு 25 கிலோ 26 கிலோ அரிசி எல்லாம் வைப்பேன். 25 கிலோ இப்போ 26 கிலோ அரிசி ஆகிடுச்சு. அந்த அரிசி டோர் டெலிவரி கொடுக்கும்போது நமக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். அதில் கொண்டு டோர் டெலிவரி கொடுக்குற பெட்ரோல் செலவு நான் அது 6 கிலோ பண்ணணும். இது மாதிரி ஒரு 100 சிப்பா 150 சிப்பா 150 ரூபா என் கையில் இருக்கு. இது கேஷாகவும் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கடனாக வாங்குறாங்க. இது இவங்க பேரில் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி அங்கே டூலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்பா இருக்காங்க, லோன் கொடுத்தாங்க, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அது ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. இது வந்து 2 பசங்க எனக்கு, பெரிய பையன் இந்த வேலையை பார்க்குறேன், பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒன்று வேலை தெரியலாதனால ஒரு இன்ஜினியர் சூப்பர் ஸ்டாக் போயிருந்தேன். அவன் 9:00 தான், 10:00 அவனுக்கு வேலைக்கு போனேன். அது வந்து சும்மா இருக்க கூடாதுல. அது காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த அரிசி கேட்குறவங்க போட்டு கடை கொடுக்குறவங்க வசதி பண்ணிட்டு அது வேலை பார்த்து அப்படியே அந்த வேலையை போவோம். இவங்க ஒரு குடும்பத்துக்கு நடத்துறாங்க. அந்த குடும்பத்தில் எனக்கு அவசரத்துக்கு கொஞ்சம் லோன்லாம் வாங்கி தருவாங்க. அந்த லோனை வாங்கி எனக்கு குடும்பத்துக்கு செலவு பார்த்து நான் ஒரு ரைஸ் மேலே கடக்க பிளான் அக்கௌண்ட் ஆகுது. அப்படியே வந்து அந்த பேடி நெல் வந்து தரம் பார்க்கணும், குவாலிட்டி பார்க்கணும், மேனேஜர் சொல்லுவாங்க, குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, ரைஸ் அதுக்கெல்லாம் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அதிகாரி லெவலில் இருப்பாங்க. அது மாதிரி நெல்லில் குவாலிட்டி பார்க்க ஃபஸ்ட்டு போகணும். இந்த சாப்பாடு குழையும் சரி, இது இப்போ சுவசம் போயிடும், குவாலிட்டியாக இருக்கணும். உங்கள் ஊரில் குண்டு அரிசிங்களா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி அந்த அதெல்லாம் குவாலிட்டி பார்த்து தான் வாங்குவோம். அது குவாலிட்டி பார்த்து வாங்குறதுல கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதனால் நான் நல்லா பார்க்குறேன்னு எல்லா ரைஸ்களையும் கவர் பண்ணோம்னா நாம் இது சரியாக வியாபாரம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என் வயசு கொடுத்த லோன் குழுவிலேருந்து லோன் வாங்கிட்டு போகிறோம். அந்த லோனை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நெல்லி வியாபாரம் பண்ணுவேன். அந்த நெல்லி வியாபாரம் நல்லா போயிட்டு இவங்க பேர் சேவை அவங்க வேணையும் வாங்கி அந்த குழுக்காசை வச்சு கொஞ்சம் பயன் பண்ணிட்டு விவசாயிகள் கடன் கொடுப்பாங்க. விற்று விட்டு பணம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எந்த நல்லா பழகினீங்க, ஏன் நல்ல ஒரு 500 ரூபா நீங்கள் விற்று விட்டு பணம் கொடுக்குறாங்க. அதில் 3-20 ரூபா கமிஷன் ஆகிற மாதிரி விற்று விட்டுட்டு அந்த பணத்தை ரைஸ் பண்ணி வாங்கிட்டு உங்களை பணம் கொடுப்பேன். அப்படி கொடுத்து ஓடிட்டு இருக்கேன். இவங்க இவங்களோட சப்போர்ட்டில் எனக்கு அந்த உதவியாக இருக்குது. இந்த குழு நடத்துகிறதுனால இப்போ ஒரு 2 லட்சம் லோன் கேட்டிருக்கேன். இன்னும் அரிசி அப்படின்னு டெவலப் பண்ணலாம். இப்போ அரிசி வந்து வாங்கணும்னு விற்றோம்னா பண்ணிவிட்டு 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்குவோம். ஒரு 2-3 மாதத்துக்கு ஸ்டாக் வச்சுருக்கு. அப்போ வந்தோம்னா 2000 கூட வச்சுருக்கோம். வாங்கணும்னு அப்படிங்கிறது வாங்கினோன்னு பண்ணிவிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 2 லட்சம் லோனு கேட்டிருக்கேன். இது இதான் இவங்களால் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு. இவங்க ஹெல்ப் நான் தொழில் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாமே இந்த குழுவில் லோன்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் நல்லா செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம கிராமத்தை மட்டுமா இந்த கிராமத்துக்கு வெளியே நமக்கு கஸ்டமைஸ் பையனோட பழக்கத்தில் உள்ளவங்க வெளியூரில் உள்ளவங்களாம் சரி நீ தான் அரிசி பையன் பண்ண சரி அரிசி கேட்டாங்கன்னாக்கா இங்கேருந்து இதில் இந்த செட்டு வண்டிகளை போடுங்க அதில் போட்டுவிடுவோம். இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அவரோட பழக்கத்தில் தான் ஓடிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா பையன் செஞ்சுட்டு 5 வருஷமா இது இந்த வேலை வந்துட்டு நமக்கு நம்ம ஃபேமிலியே ரன் பண்ண முடியும். இந்த வேலையை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறதுனால அவனுக்கு ஒரு இதை ஏற்படுத்தி கொடுக்கும். அவனுக்கு ஒரு பெருப்பா செய்யணும். அந்த பெனிஃபிட்ட இவங்க கொடுக்குற லோனை வச்சு நான் வியாபாரம் பண்ணுறேன்ல, இதை வச்சு நான் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். அவனோட ப்ராஃபிட்டை அவனை அதோட கிடைக்கிற இன்கம் அப்படியே வச்சு அவன் மேற்கொண்டு பெரிய ஆக்கி போகணும். ஒரு கடையை வச்சு கொடுக்குற அளவுக்கு பண்ணலாம் பண்ணிடுறேன். அதில் வந்து எடுக்கிறது இது வந்து ஃபியூச்சரில் அவனுக்கு ஃபியூச்சரில் அவனுக்கு கடையை சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு 1 மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருது, எவ்வளோ லாபம் கிடைக்குது, அந்த மாதிரி மினிமம் சொன்னால் 10-10,000 சொல்லலாம். அதிகபட்சமாக அதுக்கு ஒரு மேக்ஸிமம் சொல்லுவோமா? ஆ, மேக்ஸிமம் மேக்ஸிமம்ங்கிறது இந்த சொல்லலை ஸ்டாக் வச்சு விற்கிறோம்ல. ஆ, அப்போ மேக்ஸிமம் 20-25 ரூபா வரலாம் கிடைக்கும்.
அது நம்மளோட இன்கம் நம்மளோட பொருளாதாரம் எவ்வளவு இருக்கோ அதாவது 100 பை வாங்கி உடனே விற்றோம்னா லாபம் கம்மி 200 பை 300 பை வாங்கி வச்சு 200 சிப்பம் 100 சிப்பம் வாங்கினா 4 மாசம் வரைக்கும் அரிசி டேமேஜ் ஆகாது வாங்கி வச்சோம்னா 4 மாசம் அரிசி ரேட்டு கூடும் அப்ப விற்றோம்னா இன்கம் வரும் அது மாதிரி செய்யணும் அதுக்கு எப்படி ஒரு 5 லட்சம் தான் வேணும் கொஞ்சம் மினிமமான முதலீட்டில் ஓடுறதுனால இன்கம் ஒரு 10 ரூபா 15 ரூபா 10 ரூபா கிடைக்கும் நமக்கு ஏதோ பிசினஸ் மாதிரி பிசினஸ் கடன் கொடுத்து வாங்கி நம்மளால சாப்பாடுக்கு இல்லாம பணம் கொடுப்பாங்க கொடுத்து நீங்க மெதுவாக பணம் கொடுத்தா அவங்க சாப்பாட்டை ஏமாற்ற மாட்டாங்களே எவ்வளோ கொஞ்சம் அவங்கள்ட்ட ஒரு 50 ரூபா சேர்த்து ரேட் வைப்போம் சேர்த்து வச்சா அது மெதுவாக காசு வரும் இல்லாத உங்களுக்கு கொடுத்து வந்து பண்ணுறது அது ஒரு சேவ் நீ இப்போ இங்கே எப்படி சோசியல் சர்வீஸ் பண்ணீங்க அது மாதிரி இந்த சோசியல் சர்வீஸ் மாதிரி சாப்பாடுக்கு இல்லை காசு இல்லை பாருங்க கொண்டு அரிசி போட்டுருவோம் சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம் எப்படி இந்த நெல்லை வாங்கி ஊரில் போட்டு அரைக்க நம்ம ரைஸ் மில்லு நான் ரைஸ் மில்லில் ஒர்க் பண்ணேன் அப்படியே ரைஸ் மில்லில் நம்ம பழக்கம்ல அந்த நெல்லை கொண்டு கொடுக்குறோம்ல அதில் குவாலிட்டியாக தான் சொன்னோம் தரம் பார்க்கணும்னு சொன்னோம்ல குவாலிட்டியான அரிசி வாங்கணும் அரிசி கொண்டு வந்து ஒரே அதாவது ஒரே 100 மூட்டை இருக்குன்னு ஒரே வயலில் தான் இருக்கணும் அந்த நெல்லை அரைச்சா ஒரே மாதிரி சாப்பாடு வரும் இல்லைன்னா சாப்பாடு அங்கே ஒரு வய நெல் இங்கே நெல்லை கலந்து கொண்டோம்னா சாப்பாடு போடுவோம் அது மாதிரி இல்லாமல் நான் நெல் கொண்டு கொடுக்குறத என் நெல்லை அரைக்க சொல்லி அரைக்கும் போது அந்த அரிசி அப்படியே அவங்கள்ட்ட ஒரு ரேட்டை வச்சு வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் சாப்பாடு தர மாட்டேன் அதனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கேன் இங்கே நம்ம கிராமத்துக்குள்ளே வேறு யாராவது அரிசி செய்தால் நம்ம மட்டும் பண்ணாங்க நிறைய பேர் பண்ணாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரைஸ் மில்ல அனுபவம் இல்லைல்ல அவங்க கொடுக்குற அரிசிலாம் சரியில்லை சரியில்லைட்டு இப்போ அவங்கள்ட்ட ரேஷம் பண்ணி எங்கிட்ட பண்ணாங்க அரிசி வந்து அவங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு இந்த தரம் தெரியாது நான் 27 வருஷம் இந்த ரைஸ் மில்லாக இருக்கேன் குவாலிட்டி தெரியும் நெல்லாம் தேய்ச்சி பார்க்கணும் அது அரிசி தரமாக போகணும் சன்னமாக இருக்கணும் சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் திடீர்னு யாரும் போனீங்கன்னாக்க மில்லில் கொடுக்குற அரிசி வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க அவங்க கொஞ்சம் சரியில்லாதெல்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க அதை உடனே கூட நீங்கள் விவசாயத்தை கிராமத்தில் கொடுத்தீங்கனாக்கா சாப்பாடு சரியில்லை தண்ணி கொடுத்துக்குது சமைச்ச உடனே குழம்பு போயிடுது அப்படிலாம் கை வச்ச ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு ரிப்போர்ட் ஆனால் உங்கள் பேர் கெட்ட பேருங்களா நான் அது மாதிரி கெட்ட பேர் இல்லாமல் வாங்கிட்டு கொடுத்துருக்கனால இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ரசம்லாம் என்கிட்ட வர மாதிரி ஆகிடுச்சு அது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம் 50 ரூபா இருந்து 100 ரூபா இப்போ 150 ரூபாய்க்கு மேலே வாங்கிக்கிறாரு இந்த குறிப்பு பேரெல்லாம் நோட்லாம் போட்டு கரெக்டாக ஆலோசனை பண்ணி சொல்லியிருக்கேன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சுருக்கேன் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்படி தான் எழுதுங்க ஃபார்மில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் முதல்ல டிஎல்சி போட்டு குறிப்பு நோட் பண்ணி எழுதிடணும் அவங்க அன்னைக்கு அந்த நோட்டை இருப்பாங்க அன்னைக்கு வர சொல்லுவாங்க வர சொல்லுவா யாருக்கு ஏதாச்சும் போச்சு யார்கிட்ட பணம் வாங்கணும் என்ன எழுதி சொல்லுவாங்க அது அப்படியே பேரெடுக்கணும் ரெண்டு நோட்டை எடுத்தோம் காலையில் எழுத்தோடனே டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் அந்த நோட்டில் நான் பதிஞ்சிடுவேன் இந்த பண்ணு இன்னைக்கு தேதிக்கு யார்கிட்ட அரிசி கொடுத்துருக்கோம் போடுறாங்க அரிசி கொடுத்தா அரிசி பட்டில் எழுதுவாங்க காசு வந்து இதில் எழுதுவாங்க அவங்களுக்கு பக்கம் போட்டு வச்சுருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் பக்கம் போட்டு வச்சுருப்பேன் இப்படி அவங்களுக்கும் பக்கம் போட்டு உங்கள் வர சொல்லி எழுதி சொல்லுவாங்க பாட்டி மகன் பக்கத்து வீடு ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க பையனோட பக்கத்து வீடு பாட அவசியம் பார்ப்பாங்க பாட்டி மகன் பக்கத்து வீடு 70 71 வருஷம் இந்த பக்கத்தில் அவங்க எவ்வளோ வருஷம் வாங்கியிருக்காங்க 1900 ரூபாய் பாக்கி இருக்காங்க
இப்போ அவங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க? 500 இன்னைக்கு தேதி போட்டால் 500 வரும், இது வரவு லட்சம் பாக்கி லட்சம். அப்புறம் ஆட்சி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்களா? இப்போ இதை பசங்க சொல்லித்தரேன், நான் அக்கௌண்ட் ஸ்கூல் படிச்சிருக்கேன், எப்படி பார்மலா பண்ணணும். அப்புறம் அரிசி ஸ்டாக் இருக்குங்களா? இன்னைக்கு எத்தனை அரிசி இப்போ அரிசி போயிருக்கு, எவ்வளோ அரிசி இருக்கு, அது மெயின்டெனன்ஸ் தனியாக வரும், எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. நமக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் ஏதாவது இருக்கா? எப்படி லைசன்ஸ் இல்லை, அதான் லைசன்ஸ் இல்லை. நான் என்னோட வர சில நெல் அரிசி யாரும் என்னோட டிரான்சாக்ஷன் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அது வந்து 7 lakhs, போன வருஷம் 9 crore ஆச்சு. அதை வச்சு ஐடி ஃபைல் பண்ணுறேன், டிரான்சாக்ஷன் வச்சு தான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஜிஎஸ்டி எடுக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் இன்னும் பண்ணல. அதுக்காக நான் கொஞ்சம் முதலீடு நிறையா இருந்ததுன்னா ஒரு ஜிஎஸ்டி எடுத்து ஒரு கடை ஓப்பன் பண்ணலாம். கடை ஓப்பன் பண்ணால் பக்கத்துலேயே ஒரு கடையை வச்சு நெல்லையை வளர்த்து கடை வச்சுக்கலாம் பார்க்குறேன். அதில் வந்து அரிசி வரவங்க கலந்து பெரிய நெல் இருக்குன்னு வச்சுக்க, அவங்கள்ட்ட அப்படியே அந்த நெல்லுக்கு பதிலாக அப்படியே அரிசி எடுத்து கொடுக்குறேன். நமக்கு முதலீடு அதிகமாக இருந்ததுன்னா ஏன் லோன் நல்லா ஒரு 5 லட்சம் லோன் கிடைக்குமான்னு பார்த்தாக்க அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. கொடுத்தா 1 ரூபா கொடுக்குறாங்க, 50 ரூபா கொடுக்குறாங்க, அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அதில் வந்து பெருசாக பண்ணணும், கடை வர ஆரம்பத்தில் எடுத்து 5 லட்சம் முதலீடு இருந்தால் தான் அரிசி இருந்தால் தான் நமக்கு வியாபாரம் போகும். எல்லாருக்கும் சும்மா கொஞ்சம் 100 சிப்பத்தை வாங்கி வச்சுட்டு கடையை பார்த்துட்டு வரும். அதனால் வரவு பண்ணிட்டுருக்கேன். இவங்களோட ஒத்துழைப்பு தான் முதல்ல ஆரம்பித்தேன், இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் இந்த ஐடி ஃபைல் பண்ணுறதுனால கொஞ்சம் லோன் தரங்கிறாங்க, ஏன்னா சொத்து மதிப்பு கேட்குறாங்க, அந்த வந்து வெட்டி வாய்ப்பு இல்லை. அதனால் இதை வச்சு போட்டிகிட்ருக்கோம். நமக்கு இப்போ இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி இப்போ வேறு நம்ம கிராமத்துக்கு தான் எல்லாருமே வேறு கிராமத்துக்கு புதுசாக இந்த மாதிரி அரிசி கேட்குறாங்க, புதுசாக கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா நம்ம முதலீடு இருந்தால் தான் கடையாக போட்டு அதுக்கு லேபர் போட்டு செய்ய முடியும். இப்போ நம்ம குடும்பமாக தானே ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல ஸ்டார்டிங்கில் நானாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், பையன் சின்ன பசங்க இருந்தாங்க, இது படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க படித்து சும்மா இருக்கக்கூடாதுங்கிறக்காக இப்போ போக சொல்லிக்கிறாங்க, இந்த இந்த வேலையை கொஞ்சம் எடுத்து செய்யுங்க. அவங்க பழக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இப்படி பழக்க போகிறேன், இப்படி பழக்கலாம். அரிசியிலே இப்போ தரமான அச்சையான ஒரு பண்ணியிருக்கு, நைஸாக இருக்குது சாப்பாடு, அது கம்மியான லாபத்துக்கு அதை கொடுத்தா இப்போ மார்க்கெட்டே பிடிச்சேன். எனக்கு அவங்க அரைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்த அரிசி அங்கே போகிறது எப்படி நெல் வாங்கி நம்ம டைரெக்டாக போவோமோ அதோ டைரெக்டாக போகிறோம்ல, புரோக்கர் இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி கான்டாக்ட் ஆகி போவேன். அதனால நம்ம ஏரியாவில் இல்லாத ஒரு நெல் அங்கே இருக்குதுல்ல, அதை ஒரு நாள் ஏற்றி வந்து காமிச்சேன். இந்த நெல் கொண்டு வரணும் நிறைய கேட்டாங்க, நல்லா அரிசியும் விற்கிது கொண்டு வரணும். நான் கொண்டு வந்து கொடுத்தேன், நான் தான் போய் ஏற்றி கொடுக்குறேன், அதை அரைச்சி அரிசி ஆகி கொடுக்குறாங்க. நான் பேடியை வந்து ஒரு ரேட் வச்சு கொடுக்குறேன், அவங்க அரைச்சி முடிச்சு ரேஸ் வந்து ஒரு ரேட் வச்சு எனக்கு கொடுப்பாங்க. எனக்கு நைட்டி போயிருவேன், தங்கியிருந்து காம எடுத்து ஒரு ரெண்டு நாளா வரேன். இங்க எவ்வளோ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வாட்டி போக வேண்டியிருக்கும்? மந்த்லேயே ஒரு 10 வண்டி போகணும், ஒரு நாளைக்கு ஒரு லோடு தான், 2 நாள் 3 நாள் குவாலிட்டியாக நெல் கிடைக்காது. உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு சரி இருக்காது, ஏற்றுக்கு அங்கேயே ஆன் டைம் போட்டிருப்போம், அடுத்த நாள் எதுவும் அதனால ஒரு 10 வண்டி முடிஞ்சிடும், மாதம் 10 வண்டி எதுவும். இங்கேருந்து வண்டி குளிச்சுட்டு போயிடும், வேணும் உங்கள் பேரில் ஒரு வேணும் வாங்கிக்கல, இந்த வண்டி எடுத்து போயிடும். அந்த வண்டியிலே நானும் டிரைவர் போயிடும், அங்கேயே லோடு பண்ணலாம் பிடிச்சிருக்கோம். டிரைவர் வெளியேருந்து டிரைவர் நாங்கள் டிரைவர் தனியாக போடுவோம். இங்கே லோக்கல் அறுவடை ஆகும் போது நெல் வாங்கி லோக்கல்லையும் கொடுத்துருக்கோம். இப்போ நெல்லாம் நெல் எடுத்து அங்கே நெல்ல போய் இறக்கணும். இப்போ அரிசி பொடி பொடியிட்டு கொடுக்குறேன், டைரெக்டாக அரிசி கொடுக்குறதா பொடி மட்டும்தான்? டைரெக்டாக அரிசி கொடுக்குறதா? இப்போ இந்த மாதிரி செப்பரேட் அரிசி தானே இங்கே கிடைக்காத அரிசி நம்ம வாங்கிட்டு பொடியிட்டு கொடுக்குறேன். அரியிட்டு கொடுக்குறத அரி பொடியிட்டு தானே கொடுக்குறேன், பொடியிட்டு மாதிரி கொடுக்குறேன்.
இந்த அரிசி நல்லா சாப்பாடு தமிழ்நாடு கூட இதை சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு சுகர் லோ சுகர் சுகர் ஃப்ரீ சாப்பாடு டேஸ்ட் ஆனால் டைம் சீக்கிரம் பசி இருக்கும் ஹங்க்ரி பசி சீக்கிரம் இருக்கும் நல்ல டைஜின் இந்த அரிசி நல்லா போயிருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நான் நீங்கள் பண்ணுறது மாதிரி அடுத்தடுத்து வர்ற பசங்க யாராவது இந்த மாதிரி இந்த தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் கேட்குறீங்க வந்தப்போ நம்ம டிகிரி முடிச்சுட்டு மீதி பசங்களும் ஆனால் எல்லாம் கவர்மெண்ட் வேலையை பார்க்கணும் கவர்மெண்ட் வேலையை பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனி வேலைக்கு போயிட்டுருக்கேன் கார்பரேட் கம்பெனி அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் இப்போ அவங்களோட தனி உரிமையில இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என் பண்ண முடியுமோ அவங்களோட ஃபேமிலி என் பண்ண முடியுமோ நீங்க கேட்கறது படிப்பறிவுங்கிறது வேற அனுபவம் அறிவுங்கிறது வேற படிச்சத அப்படி செய்யலாம் ஆனால் அனுபவங்கிறது அது எக்ஸ்பீரியன்ஸாக தெரியும் ஓகேவா இப்போ ஒரு பொருளை தயார் பண்ணுறதுன்னு படிப்பீங்க அதை படிக்காம செஞ்சுக்கிட்டு கொண்ட போய் நீங்கள் கற்றுக்குவீங்க ஓகேவா அது மாதிரி எந்த தொழிலுக்கு போனாலும் படித்தாலும் ஒரு ஹோட்டல் தொழில வந்து படித்தாலும் அதில் போய் ஒர்க்கராக வேலை பார்த்து அனுபவப்பட்டாதான் எக்ஸ்பீரியன்ஸாக செய்யுங்க இதை இதில் போடு அதில் உப்பு கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லி படிக்கிறது போதில்ல சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இல்லை அனுபவம் இல்லை அதுக்காக எப்பயுமே படித்த பசங்க ஏதோ ஒரு கம்பெனியில் எந்த ஈடுபாட்டில் போனாலும் சரி அதில் போய் அனுபவப்பட்டுட்டு அதுக்கப்புறமா தொழிலாருங்க எடுத்தோட தவறு தொழிலாருங்க தெரியும் இப்போ நானே படித்தேன் படிச்சுட்டு வந்து 14 வருஷம் அந்த மில்ல கஷ்டப்பட்டு நைட்டு முகலாக உழைச்சி கணக்கு வழக்கு எப்படி தருது அரிசி தயாரிப்பது எப்படி பண்ணுறாரு நல்ல அரிசி எப்படி கண்டுபிடிக்கிறது இதை விட உங்கள்கிட்ட எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி பேசுறது உங்களை ஏமாக்கவும் கூடாது அது உங்கள்கிட்ட ஒரு ஆதாயம் வரும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தனிப்பட மாதிரி செய்ய ஆரம்பிச்சு அது மாதிரி படிக்கிற பசங்க யாராக இருந்தாலும் சரி படிச்சுட்டு படிச்ச வேலை கிடைக்கலங்கிறதுக்காக இல்லாமல் ஏதோ ஒரு லேபர் ஒரு கம்பெனியில் போய் வேலையை பார்த்து கம்பெனியில் வேலையில் பெனிஃபிட்டே பார்க்கக்கூடாது அந்த அங்கேருந்து நம்ம அனுபவத்தை கற்றுக்கணும் அனுபவத்தை கற்றுக்கிட்டு அந்த பொருள் இதோட கரெக்டாக இல்லையா ஏன்னா இப்போ ஃப்ரெண்டுகிட்ட பழகிட்டு இருக்கிறது வேற ஒரு சம்பவத்துக்கு வேலை பண்ணணும்னா அவர்கிட்ட அடிமை கிடையாது மாதிரி அப்போ சொல்கிற வேலையை செஞ்சாகும் அது செய்யும்போது இந்த வேலை நீ தான் செய்யணும் பொறுப்பாக படிக்கணும் அதை உன்னிப்பாக செய்யணும் ஆதாய கிடைப்பிட்டு பார்க்கணும் நம்ம சம்பளம் போல தான் வாங்குறோம் இவ்வளோ ஜாட்டாக வேலை பார்க்கணுங்கிற எண்ணமே கூடாது அவளுக்கு நம்மளால் ஆதாயம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறத பார்த்துட்டு நம்மளோட திறமை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறது அவங்களுக்கு இந்தளவுக்கு ஒர்க் ஆகும் அப்போ நம்மகிட்ட இந்த திறமை இருக்குது இன்னும் கொஞ்சம் திறமை காட்டிக்கணும்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் செய்கிற அளவுக்கு திறமை வளர்த்துக்கிட்டு முதல்ல நம்மளை அறிஞ்சிடும் அதுக்கப்புறம் சொல்லாங்க காசு இருக்குன்னு நம்ம இறங்கணும்னு வச்சுங்க காசு வச்சு தொழில் பண்ண முடியாது அனுபவம் அனுபவம் வேணும் அப்புறம் இன்னொன்று வர செலவு கணக்கில் கரெக்டாக இருக்கணும் கொடுத்தது கூட வாங்கணும் இவ்வளவு பிராப்டி இருக்குது இவ்வளவு இன்கம் அதை பார்த்து இன்கம் தான் தனியாக இருக்கணும் போட்டோம் வாங்கினோம் கொடுத்தோம் மீதி காசு இவ்வளோ இருக்கும் பண்ண முடியுங்க எங்கேயாவது ஒரு கொடுத்து டெய்லி கரெக்டாக கரெக்டாக மெயின்டென்ஸ் பண்ணணும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சின்ன தொழில் பண்ணாலும் ஒரு பைப் ஃபிட்டிங் பண்ணி இந்த இந்த இதை சக்ஸஸ் பண்ணுவோம் இன்னைக்கு அதுக்கப்புறம் அடுத்த பார்ப்போங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி செஞ்சாக்க எந்த வேலையும் இல்லையா கரெக்டாக இதை கொஞ்சம் தொட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கல வாட பார்க்கலாம் போனாலும் சொல்லி ஒன்று கூப்பிட்டு அந்த வேலையை பாதி போட்டு போகிறது அப்புறம் மறுபடி இது செய்யறது அப்புறம் போனாட்டம் கட்டம் திட்டு வாங்குறது என்ன திட்டி விட்டாங்கிறது இதெல்லாம் பண்ணுவேன் அதோட கரெக்டாக அது மாதிரி இருந்தால் படிச்சுட்டு வர இளைஞர் எங்கே போனாலும் சரி
தொழில்னு ஒரு பண்ணிட்டு அவட்ட போய் சேரணும். அவன் சேர்ந்து நம்மளை திறமை அங்கே வளர்த்துக்கணும். அவன் வருமானம் வரணும்னு போகணும். குடும்பத்தை ரன் பண்றதுக்குலாம் வருமானம் போகணும்னாக்கா அது முடியாது. முதல்ல வருமானத்தை எதிர்பார்க்க வேலைக்கு போகணும். அவன்கிட்ட போய் அவன் வேலை பார்க்கணும். அவனுக்கே தெரியாது நாம சொல்லிக் கொடுக்கணும். அவன்கிட்ட நம்மளே நம்மளோட பென்ஷன் திட்டம் தீட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து தான் நம்ம திறமை காட்டி வீட்டுக்கு சம்பாதிக்கிறத படிச்சுட்டு வந்தவன் போய் சம்பாதிச்சு கொடுக்கணும். இப்போ என் பையன்கிட்ட என்ன சொல்லிக்கிறேன், நீ வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்து வீட்டு குடும்பம் நடத்தாத அவசியம் இல்லை. ஒன்று நீ தயார்படுத்திக்க குடும்பத்தை நான் பார்க்குறேன். அவர் தான் சொல்லியிருக்கேன். இது ஓகே. இது எல்லாத்துக்கும் கொடுக்கும். நம்ம இந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது அனுபவம் இருக்கணும். அனுபவம் நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம கஸ்டமைஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லையா, கஸ்டமர் மெயின்டைன் பண்ணணும்ல. அப்போ கஸ்டமர் சொல்ல மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு அந்த மாதிரி குடும்பம் இருக்கும். இது வேலை பார்த்து தான் உலகம் இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு பையன் வச்சுன்னு சொல்லி அப்போ வருமானம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கிராமம் பண்ண முடியும், தொழில் பண்ண முடியும். இந்த கஸ்டமர் சைடில் நம்ம ரிலேஷன் நம்ம பந்தம் எல்லாம் எப்படி கண்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் எல்லாத்தையும் பண்ணுங்க. எல்லாருமே யாருக்கு நிறைய பதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சந்தித்து எனக்கு குறை சொல்லாதவங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க. என் பையனுக்கே கல்யாணம் வச்சுருக்கேன். பொண்ணு பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வாங்க ஊரில் மாமல் பார்க்குறேன். கேரளப்பா எல்லாம் கலாச்சாரம் ஒன்று தரேன், இந்திய கலாச்சாரம் ஒன்று தான். உங்களுக்கு உங்களுக்கு மாப்பிள்ளோட பார்க்க வர்றாங்க, வேற ஏதாச்சும் மாப்பிள்ளோட பார்க்க வர்றாங்க, துணிமை எத்தனை பேர் வருவாங்க, அடுத்தடுத்த எத்தனை பேர் வருவாங்க, அவ்வளோதான் 150 பேர் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. இப்போ ஒன்று நாலு லட்சம். அப்போ எந்த அளவுக்கு பழகி வச்சுருப்போம் அது மாதிரி தக்க வழக்கெல்லாம் குறையெல்லாம் வச்சுருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரி அரிசி இன்னொரு விஷயம், சொந்தக்காரங்களுக்கு வியாபாரம் பண்ணோம்னாக்க ஜெயிக்க முடியாது. சொந்தக்காரங்கள்ட்ட 100 ரூபா கேட்டு வர்றாங்களா, 50 ரூபா கொடுத்து ஃப்ரீ வச்சுக்கோ, 100 ரூபா கேட்காது அத்தோட இருக்கு. அப்படிதான் போயிருந்தோம் தவிர சொந்தக்காரங்களுக்கு அரிசி கொடுத்த வச்சுக்க சாப்பிட்டா அளவுக்கு வச்சு. இதுலேயும் இன்னொன்று வியாபாரம் பண்ணுறோம்ல, நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட அரிசி கொடுத்தா நீங்கள் அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே அரிசியை காசு வாங்கிடணும். சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாங்க அப்புறமா கேட்டாங்க அது எவ்வளோ அவங்க சொந்த காசு கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே அதுதான் காலையில் காலையில் பையன் போய் கடை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவோம். இடையில எங்கள்கிட்ட 1 மணி அப்படிதான் போகுது. பெரிய லெவலில் போகிறதுக்கு அப்புறம் கடையெல்லாம் ஒரு தொழில் பண்ணிட்டு ஒரு கௌரவமாக போகணும். அவனுக்கு இந்த போது அந்த லாப பண்ணி லாபத்தில் வந்து எடுக்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வாங்குறேன். 50 சிப்பம் வாங்குறப்ப முதல் போட்டேன், 100 150 சிப்பம் வாங்குறேன், அப்படியே 200 500 சிப்பம் வாங்குற அளவுக்கு அவனுக்கு ஒரு முதல் ஆக்கி அவனை ஒரு ஆளை ஒரு கடையை வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவேன். அதை பார்த்து வரல அப்படியே ஐடியாவில். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல எப்பயும் பண்டமெண்டில் ஸ்டார்ட் பண்ணி விட்ற ஃபஸ்ட்டு இல்லை, அது ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னு நான் பார்த்து வரேன். அவனுக்கு ஒருத்தருக்கு பதிவு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏற்படும். அவன் சொல்லி நாங்கள் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அங்கே நின்று இடத்துல இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் போய் அரிசி கொடுக்குறாங்க ரெடி கேஸ் இந்த நேற்று நைட்டு 7 மணிக்கு போனேன்னா நான் இங்கேருந்து போய் அரிசி உடனே இருந்துதான் ரெடி கேஸ் வேற எடுத்து அது எங்கே எவ்வளோ வீடு அங்கே அதை எப்படி எடுத்துக்கோங்க. இந்த வீட்டை வாடகை வாங்கிட்டு அந்த அரிசி குடோன் அது கொஞ்சம் குடோன் மாதிரி வச்சு அது அரிசி கொஞ்சம் நிறைய ரெண்டு சதுரம் சொல்லுவாங்க, அதாவது 4 சதுரம் 4 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. 5 லட்சம் நானே சேர்க்கணும் போது எப்போ சேரும் தெரியணும்ல, ஃபேமிலி பார்க்கணும், பிள்ளைங்க வரதுல பார்க்கணும், அவள் லாபத்தில் வந்து எடுக்க வாங்கணும், அது ஒரு முதலாக்கணும்ல. அதனால திடீர்னு அகல கால் வச்சேன் டபான் பெறாமல் ஹெல்ப் பண்ணாங்கன்னாக்க ஒரு ஊண்டு கோல் இருந்தால் நெல் அடிக்கலாங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா வரவேன். அது மாதிரி லோன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சுன்னா நீங்கள் சொல்ல கடையாக காலையில் ஏதோ கடையை ஓப்பன் மட்டும் இந்த வேலைக்கு போட அங்கே ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறான், 5 ரூபா அதெல்லாம் பார்க்குறான். ஒரு இன்ஜினியர் சூப்பர் ஸ்டாராக பார்க்குறேன், அதை விட ஸ்டாப் பண்ணிட்டு இதே நல்லா டெவலப் பண்ணால் ஏன் வேலைக்கு வேண்டும் அப்படி செய்யலாம். எல்லாம் முதலீடு தான் இருக்கு, முதலீடு கிடைக்கல முயற்சி பண்ணுறாங்க. இவங்க லோன் குழுவில் குழு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்க மெயின்டைன் பண்ணுறது நான் கண்காணிச்சுட்டே இருக்கேன், ஏன்னா வசூல் கரெக்டாக பண்ணணும். யாராவது ஏன் பண்ணுறாங்க, நான் தான் கட்டியணும், இவங்க கட்டியாகணும், இவங்க கட்டணும், இவங்க கட்ட முடியலன்னா நான் தான் கொடுக்கணும்.
அதனால கரெக்டா வசூல் பண்ண சொல்லுங்க அந்த கரெக்ட் எல்லாம் கரெக்டா மெயின்டெய்ன் பண்ண சொல்றேன் மெயின்டெய்ன் பண்ணி கரெக்டா கட்டி வராங்க அதனால வச்சு அவங்க என்ன கரெக்டா ஆர்டிங் ஏ எல்லாம் பேங்க் கேட்டனா திரும்ப போய் எழுதி நான் கொடுத்துறோம் கொண்டு போய் பேங்க்ல நான் எடுத்துக்கிட்டே கணக்கு அவங்கட்ட கொடுத்து திரும்ப பேங்க்ல போடுறோம் இப்போ அவங்க லோன் தரறாங்க முதல்ல 50000 கொடுத்தாங்க பெங்களுக்கு 1 லட்சம் தரறாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டெய்ன் பண்ணி பரசனும் கரெக்டா கரெக்டா டர்னோவர்லாம் கரெக்டா பண்ணோம்னாக்க கூட கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு அவங்க கொடுத்தாங்க கடை வைக்கலாம் நாங்க எல்லாம் கரெக்டா இருக்குங்க அப்ப ஜிஎஸ்டி இருக்கு எனக்கு ஆடிட்டர் போறாங்க ஒரு சொல்லி காரணம் ஜிஎஸ்டி ஒண்ணே எடுத்தாங்க அப்படியே இருந்து சொல்லுங்க 5 வருஷம் ஆயிட்டு இருக்கீங்க அரிசி அப்ப அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க ஆடிட் பண்ணிக்கறாங்க இந்த நம்பரை வச்சு இப்படி அவங்க யாவாங்க அவங்க டர்ன் ஓவர் அவங்க கணக்கு அடைவாங்க எதுவுமே இல்ல பண்ண முடியும் கடை வச்சனா ஜிஎஸ் நம்பர் எடுத்தாங்க ஆமா கரெக்டா லைல போற வரங்க அப்ப ஏதோ ஃப்ரீ ஆவர் பண்றாங்க டாக்குமெண்ட் ஐடி ஃபைல் பண்றாங்க இல்ல கேள்வி பண்ணல இப்ப நான் ஐடி ஃபைல் பண்றேன் என்னோட பேங்க் ட்ரான்சாக்ஷன் வச்சிருக்கேன் அதுக்காக சின்ன யாவாரம் பண்ணிட்டு சரி உதய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆடி ஆடிட் எடுத்து கொடுத்துறாங்க இவங்களுக்கு அவங்க குரூப்ல எடுத்து கொடுத்துறாங்க அந்த அந்த நம்பரை வச்சு அதுக்கு அப்புறம் நீங்க எதுக்கு கேள்வி கேட்டீங்களா நான் ஸ்டோரோட பேர் இப்போ வீட்டில் வச்சு யாரும் போனதுனால ஒரு சில எடுக்காம எம்எம் அட்ரஸ் அப்படின்னு வச்சு உதய ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிடல அது டீட்டெயில் லைசன்ஸ் போடுறோம்ல டீட்டெயில் லைசன்ஸ்ன்ற பேர்ல எம்எம் அட்ரஸ் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கிங்க அதை வச்சு இதை இந்த இந்த சண்டா ரகம் சொன்னல இது இது சண்டா ரகம் அங்கிருந்தா கொஞ்சம் பெரு பெருங்கிறது ஆந்திரா பண்ணி இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிராண்டு போட்டு போடணும் அது பிராண்டு பிராண்டு காஸ்ட் ஆகும் அது ஒரு பை வந்து இதுவே 12 ரூபா புதுசாக ஆகணும்னா 20 ரூபா வரும் 5 ரூபா வரும் அதில் இன்கம் குறையும்ல இந்த குறையும்ல எல்லாரும் இந்த புதுசு புதுசாக பிராண்டு போடுறாங்க நான் பிராண்டு போடாமல் இந்த பிஐபி கோல்டுங்கிற சாதாரண பிராண்டே தனித்தனியாக அடையாளமாக வச்சு அரிசி கொடுக்குறேன் ஆனால் டேஸ்ட்டு அரிசியோட ரகத்தை பார்க்குறாங்க பிராண்டை பார்க்க மாட்டேன் வாங்குறாங்க சில பேர் பிராண்டு இந்த பிராண்டு தான் வேணும் விக்னேஷ் பிராண்டு மான் மான் பிராண்டு அப்படின்னு சில பேர் பிராண்டாக வாங்குவோம் பிராண்டாக வாங்கிட்டு போயிட்டு சரி இல்லாமல் கூட போயிடும் எனக்கு குவாலிட்டியாக சரி அரிசியை கொடுக்குறேன் நம்மகிட்ட வருமானம் பொருளாதாரம் அதிகம் இல்லைனாலும் இது பையன் இந்த பையன் வச்சு போட்டுருக்கேன் அந்த மாதிரி அந்த அந்த இங்கே இருக்கு பாருங்க இது வந்து இது 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 ஒரு குவாலிட்டி ஆந்திரா பண்ணியில் இது இது அது கொஞ்சம் பெரு பெரு கொஞ்சம் ரேட் கம்மியாக கொடுக்குறது இது புரோக்கன் புருணை இதுக்கு மட்டும் இந்த சிவாஜி பிராண்டு சொல்லி கொடுக்குறேன் அங்கே பார்த்தீங்களா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் ரேட்டு மனசு எல்லாத்தையும் மனசு ஒரு சில பேர் இந்த அரிசி கேட்குறாங்க ஒரு சில பேர் இந்த அரிசி கேட்பாங்க கொஞ்சம் நைஸாக கேட்பாங்க அவங்கள்ட்ட எந்த அரிசியை ரேட்டை சொல்லி கேட்பேன் உங்களுக்கு அந்த ரேட்டில் அரிசி வேணுமா அப்படின்னா அந்த ரேட்டில் நைஸாக இருக்குமா அதுக்கு அப்புறம் கொடுப்பேன் இதெல்லாம் கிடைக்கிறது என்ன பண்ணுறது குரோனா ஐட்டம் பண்ணேன் நாளைக்கு நாளைக்கு நாலு காசு இருந்தால் கேப்பு காசு இருக்கும் மினிமம் இதே வந்து இப்போ ரெண்டு மாதிரி இதே இதுக்கு அங்கே மில்லில் கடன் கொடுக்குறோம் இதே நம்மகிட்ட கேஷ் கொடுக்குறோம்னா ஒரு சிப்பா வந்து 1000 ரூபா வச்சுக்கோங்க ரெடி கேஷ் பண்ணால் 50 ரூபா நம்மளை கேஷ் கடன் வாங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது வாங்கிட்டு வந்து 200 ரூபாய் கேஷ் இந்த 200 ரூபா சிக்கியில் இந்த போகிற வாடகை செலவு பயன்பெறும் பெட்ரோல் செலவு காசு இருந்தா குறைச்சு கம்மியான
இப்போ யாராவது பாக்கிறீங்களா, யாராட்ட காசு வசூல் பண்ணுவோம், யாரை காசு கொடுங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டுருக்கோம், அது மாத்திரம் கிடைக்கிறது.